அது வந்து நல்ல விரைவா பரவக்கூடிய அமைப்பா போகும். அதே மாதிரி மூணாவது வீடு யார் யாருக்குமே கெட்டு போச்சு, அவங்களுக்கு உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு என்ன சார், மூணாவது வீடு புகழ்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி மனோபலம்னு சொல்றோம் இல்லையா. மனோபலம்னா என்னன்னா, ஒருத்தர் மேடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கார், அடுத்து கழகத்தின் தலைவர் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னா கழகத்தின் தலைவர் அப்படியே ஆடிட்டு வந்து மைக் கொடுக்குறா கொடுக்குறார். பேசும்போது அந்த கொடியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு கொடி இறக்கடா அப்படிங்கிறாரு. அவன் கண்டுக்கல, கொடியை இறக்குறியா இல்ல நான் வந்து அடிக்குவாங்க. கட்சியோட தலைவர் வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பண்றாரு, உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நீ இறக்கி பாரு நான் பாக்குறேன் அப்படின்றான். யார் கொடி வச்சிருக்க, உன் கொடி தானே வச்சுட்டு இருக்கேன், இறக்கி பாரு நான் பாத்துறேன் அப்படிங்கிறான். அப்ப மேடையிலிருந்து என்ன பண்றாருன்னா, உடனே அடிக்கி இறங்குறாரு. உங்களுக்கு தெரியாதா அது, தெரியுமா சார். அப்ப உணர்ச்சி வசப்படுறாரு பாத்தீங்களா, ரொம்ப நல்லவர் தான் ஆக்சுவலா. ஆனா என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு ஒரு செய்தி ஊடகம் இருக்கு, இங்க இருக்கிற எல்லா தலைவரும் ஆக்சுவல் பண்ணாரு. திமுக கூட அவர் தலைமையில போகுது, வேற வழி இல்லாம போறாங்க. ஆக்சுவலா இவர் தான் எதிர்கட்சி தலைவர், எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ ஜெயா டிவி காரனா சொல்லிட்டு அடிக்க போறாரு, அங்க இருங்கண்ணா இருங்கண்ணான்றான், நீ விட்டு போய் அடிச்சுட்டு வரான் அவனை கொடுத்து, அவன் திருப்பி அடிச்சானா காணாம போயிடுவார் இவரு ஆக்சுவலா. ஆனா இருந்தாலும் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தீங்களா. இதுதான் மூணாவது பாவம் சார். மூணு, அதாவது இந்த பாவத்தோட காரகங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாவத்துல நிறைய காரகம் இருக்கு. அந்த காரகத்தை நம்ம என்ன பண்றோம், கையாளக்கூடியதான் நம்மளுடைய திறமை. இதுல மூணாவது பாவங்கிறது மனோபலம். அப்படின்னா மூணாவது பாவம் யாரா இருக்குன்னா, ஒற்றைப்படை பாவம் தொடர்புள்ளதோ அவங்களுக்கு மனோபலம் ரொம்ப அதிகமா இருக்கும். சொரணையில கூட எடுத்துக்கலாம், இதை அப்படி அர்த்தம் இல்லை. எதிரி ஒருத்தன் திட்டானா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்படுதல் என்பதும் ரொம்ப தீமை விளைவிக்கும் இல்லையா. பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஷூ காலோட வருவான் சார், நே சுண்டு வரல நச்சு மறிப்பான் சார். மூணாவது பாவம் எட்டு பன்னெண்டு யார் இருக்கோ அவன் எதையும் கண்டுக்காம ஓங்கி ஒரு அற விட்டுருவான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனா இருப்பார், டிஎஸ்பியா இருப்பார், இன்ஸ்பெக்டரா இருப்பார், என்ன பண்ணாரு. அப்புறம் கதையே வேற மாதிரி. அப்ப உணர்ச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் மூணாவது பாவங்கிறது மனோபலம் அப்படின்னு சொல்றதுன்னா, ஒரு வார்த்தை அது நல்லா இருந்தா மனோபலம் அதிகமா இருக்கும், நல்லா இருந்தா மனோபலம் அதிகமா இருக்க. ஓகே சார். அப்புறம் பயணங்கள், இடமாற்றங்கள், இதெல்லாம் மூணாவது பாவத்துல வந்துருது. அதுக்கப்புறம் ஏழாவது வீடு, ஏழாவது வீடு எதை குறிக்கு சார், ஏழாவது வீடு தான் இந்த மேரேஜ், இந்த அதாவது ஏழாவது பாவம் தான் ஜோதிடத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் சார். ஏன் அப்படி சார், ஒண்ணு இல்ல, ஒரு அதாவது நீங்கள் எப்போது ஜாதகம் பார்ப்பீர்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வி சார். ஏ திருமணத்தின் போது, பி தொழிலில் நஷ்டம் வரும்போது, சி கல்விக்காக, டி ஆரோக்கியத்துக்காக. எதுக்கு நிறைய மார்க் வந்திருக்கு நினைக்கிறீங்க சார், மேரேஜுக்காக தான். ஒரு நிகழ்ச்சியில ஒரு இது கேட்டாங்க ஜோதிடத்தை பத்தி, அது இந்த மாதிரி கொடுத்த உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு 88 பேர் சார் ஆக்சுவலா. நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலா, நான் ஜோசியராக இருந்த கூட மேரேஜுக்கு ஒரு 50 வரும், மீதி 50 எல்லாம் பிரிச்சுக்குவான்னு நினைச்சா, மேரேஜுங்கிறது 88 பேர் சொல்லியிருக்கான். மேரேஜ் தான் உங்க அனுபவம் எப்படி சார், ஜோசியில நீங்க ஜோசியா இருக்கீங்க, உங்க ஜாதகம் பார்த்து எதுக்கு அதிகமாக வராங்க சார், மேரேஜ் மேரேஜ் தான், மேரேஜ் சம்பந்தமான விஷயம். ஏன்னா மேரேஜ் பார்க்கும் போது ஜாதகத்தை தேடுவாங்க, ஜாதகம் போட்டிருக்காங்க உள்ள இருப்பார் பீரோல ஏடு, அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு வருவாங்க. மேரேஜ் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் வந்து முதல்ல, ஏன்னா மேரேஜுக்காக தான் முதல் முதல்ல ஜாதகமே கணிக்க ஆரம்பிப்பாங்க. ஜாதகமே இல்லை அப்போ டேட் ஆஃப் பர்த், ஒருத்தர் கிட்ட ரொம்ப பரிதாபமா சார், இல்லை சின்ன வயசு சார் தெரியாம வந்துட்டேன், ஜாதகம் கொண்டாடல சார், ஜாதகமே எங்க அப்பா அம்மா எழுதி வைக்கல சார், ஒண்ணு டேட் ஆஃப் பர்த் சொல்லு, எடுத்து கொடுத்தேன்னா அவர் ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு குயிக்கா ஜாதகம் போட முடியுதா சார். ஜாதகம்ங்கிறது ஒரு காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். என்ன சார், இன்னைக்கு அவர்கிட்ட டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு உடனே அதுக்கப்புறம் பாருங்களா, ஒரு நிமிஷம் சார் அப்படியே ஒரு 10 அவங்க ஃபேமிலி இருக்கு ஒவ்வொருத்தருக்கா ஜாதகத்தை எடுத்து எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது இந்த திருமணம் சம்பந்தமான விஷயம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள அது செயல்பட ஆரம்பிச்சது. ஓகேங்களா, அதனால இந்த ஏழாவது பாவத்தை பத்தி நம்ம ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்னுடைய முதல் புக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கொடுப்பனை இந்த சாப்பிட்டு தான் முதல் புக்கு, ஏழாவது பாவத்தை தான் இருக்கு.
ஓகே சார். அது மட்டும் இல்லாம இந்த ஏழாவது பாவங்கிறது ரொம்ப முக்கியமான பாவமும் கூட. அது கடைசியா உங்களுக்கு நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள்னு ஒரு டாபிக் இருக்கும், நான் சொல்லுவேன். இந்த ஏழாவது பாவம், இப்ப திருமண உறவு, இப்ப திருமண உறவு பிரச்சனைக்குரியதா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா சார் உங்களுக்கு? ஏழாவது வீடுங்கிறது 1, 3, 7, 9 காமிக்கிறது இல்லை, இது எல்லாம் ஒற்றைப்படை பாவமா இருக்கதால ஏழாவது வீட்டை கெடுக்கிற பாவம் இல்லை. அதனால இங்க மனைவி ரீதியா வருமானம் பெரிய அளவுக்கு வராது. சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா? கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். அப்ப ஏழாவது வீட்டுல என்னென்ன காரணம் இருக்கு பாருங்க. வியாபாரம், வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிப்பாரா? பண்ண மாட்டார். வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும்னா ஏழாவது பாவம் எப்படி இருக்கணும்? 2, 4, 6, 10. இப்ப ஏழாவது பாவத்துல ஒரு காரணம் சொல்லியிருப்பேன், எதையும் பகிர்ந்து கொள்ளுதல். அப்ப எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபரா இவரு? எதை பகிர்ந்துக்குவாரு? பொருளை பகிர்ந்துக்க மாட்டார், உணர்ச்சிகளை பகிர்ந்துவாரு அப்படின்னு நினைச்சது. ஏழாவது பாவம் என்பது 1, 3, 7, 9 பொருளை பகிர்ந்து கொள்வதை விட உணர்ச்சிகளை, அறிவை, நான் மெட்டீரியல் விஷயத்தை பகிர்ந்து கொள்வார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட வராரு, ஒரு வியாபாரம் பண்றாரு, ஒருத்தர் வியாபாரம் பண்ணும்போது ஒரு பொருளை பணம் கொடுக்குறார், பொருளை கொடுக்குறார். இது யார் பண்ணா, ஒரு ரோபோட்டு கிட்ட ஒரு பொருளை கொடுக்கும்போது அது என்ன பண்ணா, பணத்தை வாங்கிட்டு பில்லை போட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டு உடனே கை அப்படி காட்டும், அப்படி காமிட்டு நேராக போயிட்டு பொருள் எடுத்துட்டு வீட்டுக்கு போற மாதிரி. எங்கேயாவது உணர்ச்சி இருக்கா சார் இங்க? இப்போ ஒரு வியாபாரம் வச்சுக்கலேன், கொடுக்குறோம் சார், 100 ரூபா நோட்டு கொஞ்சம் சில்லற இல்லை சார், 10 ரூபா நோட்டு கட்டு கொடுத்துருவா அப்படின்னு கேட்பா. சரிங்க சார், கொடுப்போம். அப்புறம் எப்படி சார் உங்க பையனுக்கு சீட்டு கிடைச்சி சார் காலையில் காலேஜில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிப்பார், கடைக்காரர் கேட்பார். இப்போ இந்த மாதிரி வரும்போது உணர்ச்சி சார்ந்த அமைப்பா போயிடுது இல்லையா? அதாவது யார் யாருக்கெல்லாம் ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவர்கள் மற்றவர்கள்ட்ட பழகும் போது உணர்ச்சி சார்ந்த விஷயத்தை அதிகமாக பேஸ் பண்ணி பழகுவாங்க. யார் யாருக்கெல்லாம் ஏழாவது பாவம் 2, 4, 6, 10 தொடர்புறதோ அவங்க மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வெறும் பணம் சம்பந்தமான விஷயத்துக்கான விஷயம்தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அங்கே உணர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் குறைவாக இருக்கும். புரியுதா புரியலையா சார்? அப்ப இவர் வியாபாரம் பண்ணாருன்னா என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுனா, பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடாது. இதுதான் அட்வைஸ். வியாபாரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், மெட்டீரியலை கொடுத்து பண்ணக்கூடிய வியாபாரம் ஒண்ணு, மெட்டீரியலை கொடுக்காமே பண்ணக்கூடிய வியாபாரம் ஒண்ணு. கன்ஃபியூஸ் ஆரம்பிக்கணும் சார். ஆ, புரோக்கரேஜ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சொல்றோம் இல்லையா, கன்சல்டன்சி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, கலைத்துறை, அரசியல், ஜோதிடம், புரோகிதம், இந்த மாதிரி. அதாவது பொருளை கொடுக்காம, ஒரு பொருளை கொடுத்து தொழில் பண்ணா அது சிறப்பா இருக்காது, பொருளை கொடுக்காம தொழில் பண்ணா அது நல்லா இருக்கும். இந்த கன்சல்டன்சி அப்படிங்கிறதுதான் அங்க அதிகமா இருக்கும். இதே ஏழாவது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது நம்ம என்ன சொல்றோம், ஏழாவது வீடு பகிர்ந்து கொள்ளுதல் சொல்றோம் இல்லையா. அப்ப எதை பகிர்ந்துக்குவாரு இவரு? பொருளை கொடுத்து பகிர்ந்துக்குவாரு. செங்கல் ஒரு லோடு, ஜல்லி ஒரு லோடு, சிமெண்ட் ஒரு லோடு, என்ன சார், மளிகை கடை, காய்கறி கடை, இது மாதிரி வெறும் பொருளுக்கும் ஜாதகருக்கு தான் இருக்கிற நெருக்கம் அதிகமா இருக்குமே ஒழிய அங்க உணர்ச்சிகளுக்கு இடம் அடிக்காம இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கன்சல்டன்சில ஒருத்தர் இருக்கார், ஒரு மனநிலை, ஒரு சைக்காலஜி, ஒரு சைக்காலஜிக்கல் பர்சனை ஒருத்தர் கியூர் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கார், சைக்காலஜிஸ்டா. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த நோயை பேஷண்ட்டுக்கு எதிரில் உட்காந்து ஜென்ரலாக பேச ஆரம்பிப்பார். கரெக்டாக 10 நிமிஷம் தான் பேசணும், 15 நிமிஷம் பேசணும், அப்படி இதெல்லாம் கணக்கு இல்லை. ரிலாக்ஸாக பேசும்போது யார் யாருக்கெல்லாம் அந்த ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் இருக்குது அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசி அவனுடைய மனநிலையை ஈஸியாக புரிஞ்சுக்குவான். இது ஏழாவது 2, 4 பார்த்தினா உட்காந்து பேசும், என்னப்பா நீ சரியான எப்போ பார்த்தாலும் குடிக்கிறியா, என்ன விஷயம், குடிச்ச அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுப்பா, குடிக்காதப்பா, நாலு வந்து குடிச்ச அவ்வளோதான் போ அப்படின்னு கன்சல்டன்சியே பண்ண முடியாது. என்ன சார், 8 பழம் அங்கேயும் அடிச்சது என்ன சார், அவன் அடிப்பான், நான் குடிக்கிறேன் குடிக்காட்டி ஆலோசனையா எனக்கு டாக்டர் அடிச்சிருவான். அப்ப கன்சல்டன்சின்னு போகும்போது என்ன பண்ணுவான்னா, அவர் ஒரு இந்த மாதிரி ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவமா இருக்க நபர் வந்து கன்சல்டேஷன் பண்ணாருன்னா வந்துட்டு உலகத்துல எல்லாரும் பைத்தியம் தான்ப்பா, உன்னோட நான் பைத்தியமா இருக்கேன்னா தான் நான் 8 சப்போர்ட் இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாரு. அவன் என்ன பிரச்சனைப்பா உனக்கு,
அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையா கேட்டுட்டு, இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தானே, உனக்கு இல்லையா அது, எனக்கு கூட இருக்கு, எனக்கு அதே மாதிரி காதல் ஒருத்தன் கத்துற மாதிரி எனக்கும் கத்திட்டு தானே இருக்கு, சாதாரண பிரச்சனையாச்சு, அது நைட்டு தூங்கினா சரியாயிடும், அது ஒரு மாத்திரை தரேன், இல்லை மாத்திரைலாம் சாப்பிட மாட்டேன். உன்ன யார் மாத்திரை சாப்பிட சொன்னது, மாத்திரை சாப்பிட்டாதான் பிரச்சனை வரும், மாத்திரை விட்டுரு, மாத்திரை சாப்பிடாத, வேற மாதிரி சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு சின்ன உதாரணம், உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் பிரச்சனை சார். மனைவி வந்து டாக்டர்கிட்ட வராங்க, உடனே டாக்டர் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு, அது மனைவி மேலதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான் பாவம், அதனால என்ன பண்றாரு, நான் ஒரு மருந்து தரமா, இது காப்பியில மட்டும்தான் போடணும், வேற எங்கேயும் போடக்கூடாது, அதே நேரத்துல இதை போடும்போது சர்க்கரை போட்டா வேலை செய்யாது பாருங்க அப்படின்ட்டு, இந்த சர்க்கரை இருக்கு பாருங்க, அது பொடியாக்கி பவுடர் மாதிரி ஆக்கி ஒண்ணு கொடுத்துட்டேன். ஆனா தப்பு தவறி நீ சாப்பிட்டாது, நீ சாப்பிட்ட நீ அவனுக்கு அடிமை ஆயிடுவேன், குணப்படுத்த முடியாது. ஆனா ஒண்ணு, இதை கொடுக்கும் போது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அவன் என்ன பண்ணானோ எதிர்த்து பேசக்கூடாது. ரெண்டாவது, அவனுக்கு அவனுக்கு சாதகமா இருப்போம், நடிச்சு பேசுற மாதிரி இருக்கணும், உண்மையாக மேல வயிறாகி இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. இதே மாதிரி டாக்டர் என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு, இந்த பொண்ணு கொண்டு போய் ஹஸ்பண்ட் கொடுக்குது, காப்பி கொடுத்த உடனே அடை கொடுக்குமா, எதுவும் எதிர்த்து பேசாமல் அப்படியே இருக்கு. ஒரு 3 மாசம் ஆகுது, மாப்பிள்ளைக்கும் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு பொண்டாட்டி ரொம்ப ஒழுக்கமாக தான் இருக்கா போகுது, நம்ம தான் தவறாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாயிட்டாங்க. இதே பக்கத்து வீட்டுக்காரருக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும்போது, நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டது இல்லை, இப்போ ஒற்றுமை ஆகிட்டீங்கன்னு என்ன விஷயம்னா, டாக்டர் பேர் சொல்லுவீங்க, மீண்டும் டாக்டர் இருக்கிறாங்க. டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் என்ன பண்ணாரு, ஒன்றும் இல்லைம்மா நீ சரியாயிட்ட இல்ல, ஒன்னு இல்லை, உனக்கு கொடுத்த மருந்து என்னன்னா சர்க்கரையை போட்டுறாக்கி அப்படியே உங்களுக்கு சரியாயிட்டு. ஆனா அந்த பொண்ணுக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரிதான் பார்த்தீங்கன்னா, மனநல மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, சில டெக்னிக் வச்சிருப்பாங்க. இந்த ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த 7வது பாவம் என்பது, அதாவது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவங்க கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா இருப்பாங்க. ஆனா பரபரப்பா ஒரு வியாபாரம் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வியாபாரம் பண்றது இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கணும். மனிதர்களே 2-3 டைப் இருக்குல்ல சார், இருக்காங்க இல்லையா சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே டிக்கெட் நம்ம வாங்க போகும்போது நீண்ட தூரம் கியூ இருக்கும் சார். யாருன்னா ஒருத்தவங்க இடையில புகுந்தான்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு கம்யூனிட்டியாலும் எதுவும் கேட்க மாட்டோம். எதுக்கு வப்பு சரி போட்டேன், ஒரு ஆள் தானே என்ன ஆயிடுப்போம், இவனுக்கு பின்னாடி 10 பேர் இருப்பான், அவன் அங்கிருந்து குரல் யார் அது வெளியிடுவாங்க, வெளியிட முதல் அப்படின்னு இருக்காரு சார். அதாவது இங்க கொஞ்சம் இரக்க சுபாவம் அதிகமா இருக்கும், ஏமாளித்தனமும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இங்க இரக்க சுபாவம் அதிகமா இருக்கும், விட்டு கொடுக்குற சுபாவம் அதிகமா இருக்கும். ஒரு வியாபாரத்துல நீங்க பொருளை கொடுத்து பிசினஸ் பண்ணக்கூடிய வியாபாரமா இருந்தா விட்டு கொடுத்தீங்கன்னா ஆள் காலி. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியாந்து 80 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சார், அது லாஸ். இதே நீங்க ஒரு கன்சல்டன்சி பண்றீங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, ஒரு டீச்சிங் பண்றீங்க, ரேட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா சரி பரவாயில்ல, சரி இதை வந்த வரைக்கும் லாபம், லாஸ் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் 7வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமான அமைப்பில் அவ்வளோ சிறப்பு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய பிசினஸ் என்பது மெட்டீரியலை கொடுக்காத பிசினஸ் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் வெறும் 5-9 பிசினஸே பண்ண முடியாது. கீழே 7வது பாவம் வெறும் 5-9 பொதுமக்கள்கிட்ட வந்து சிங்கிள் பைசாவோட வாங்க முடியாது. ஏன்னா 7வது பாவங்கிறது பொதுஜன தொடர்புன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அதே நேரத்தில் 3-9 அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த 9 3 கண்ட்ரோல் பண்ணிடும் சார். எப்படி கண்ட்ரோல் பண்ணுனா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒற்றைப்படை பாவங்களுக்கு 7வது பாவம் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா எங்கேயா கட்டுப்படுத்துன்னு சொல்றோம்னா, இந்த 9ங்கிறது நீங்க ஆன்மீகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது அகம் சார்ந்தது, புரியுதுங்களா. 9ங்கிறது ஆன்மீகம் எடுத்தீங்கன்னா அகம் சார்ந்தது. வியாபாரம் வியாபாரத்திலிருந்து விலகுதல் அப்படின்ற காலம் எடுத்தீங்கன்னா அதான சார் வியாபாரத்திலிருந்து விலகுதல், பதவி உயர்வு ரத்தாதல், பொறுப்பிலிருந்து விலகுதல் அப்படிங்கிறது எந்த பாவம் சார், 9. இது வந்து புறம் சார்ந்த காரகம் ஆயிடும். அதாவது 5வது பாவம் கேளிக்கை சந்தோஷங்கிறது அகம் சார்ந்தது,
வேலை இல்லாமல் சும்மா இருக்கிற என்பது புறம் சார்ந்தது. ஏன்னா 6-12 எடுக்கும் போது இது புறம் சார்ந்த அமைப்பாக போயிருந்தால இங்கே 11 வந்துச்சுன்னா இது 5 கண்ட்ரோல் பண்ணிடும். அதாவது 5-9 அப்படின்னா நோ ஜாப். இதே 5-11, 3-9 சம் ஜாப். செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க. Yes, sir.